ऋषिक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म दशमी श्री गुरुवे नमः। गुरुवे सर्वलोकानां विशेषे भगवीनां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। ஆச்சாரிய ஆதிசங்கரருடைய விவேக சூடாமணியினுடைய 177வது ஸ்லோகன். மனஃ பிரசூதே விஷயான் சேஷான் ஸ்தூலாத்மனா சூக்ஷ்மதயா ச போக்துஹு சரீர வர்ணாஸ்ரம ஜாதி பேதான குணக்ரியா ஹேது பலானி நித்யம். மனஃ பிரசூதே விஷயான் சேஷான் ஸ்தூலாத்ம சூக்ஷ்மதா ஸ்தூலாத்மனா சூக்ஷ்ம சூக்ஷ்மதயா ச போக்துஹு शरीर वर्णाश्रम जति जाति भेदान गुण क्रिया हेतु फलानी नित्यम। इत वह मनोमयते इन को विवरी पता पदोराव मनते मनोमयते पत पदोराव स्लोकम पेसरा भोक्तु भोक्तन मनुष्य मनुष्य के मनह मनस ஸ்தூலாத்மனா பேதத்தை உருவாக்குது. அதாவது இறைவன் படைத்த உலகத்தில் மனதனுடைய மனசு தனக்குன்னு ஒரு உலகத்தை படைக்குது. இறைவன் படைத்த இந்த பஞ்சபூதங்கள் மெட்டீரியல் ஆற்றல் எனர்ஜி மேட்டர் சொல்லுவோம் இல்லையா, டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இதோடைய அறிவு கேட்டின மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைக்குது. அது சரின்னு அதை நம்புது, இதுக்கு தெரிஞ்சதெல்லாம் சரின்னு நம்புது. எது சரியானது? ஒன்று அதை அந்த நிலையை கடந்தவங்க சொல்கிறது சரியானதாக இருக்கும், இல்லை ஞானிகள் முனிவர்கள் யோகிகள் சித்தர்கள் குருமார்கள் சொல்கிறது சரியாக இருக்கும், இல்லை வேதம் சொல்கிறது சரியாக இருக்கும். இப்போ நம்ம செய்கிற வாழ்க்கை சரியாக தவறாங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? யாராவது ஒரு பிரமாணம் வேணும் இல்லையா. இப்போ கடவுள் இருக்காரு இல்லைங்கிறது யார் முதல்ல சொல்கிறா? முதல்ல என்ன சொல்லுது? வேதம் தான் சொல்லுது, வேதம் தான் பிரமாணம். அது சொல்ல ஆரம்பித்த பிற்பாடு அதை பற்றி நம்ம சிந்திக்கிறோம், ஆமாம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுது. அப்புறமா இருக்கு, முதல்ல இல்லைன்னு தோணும், அப்புறம் இருக்கிற மாதிரி இருக்குன்னு தோணும், அப்புறம் இருக்குன்னு தோணும். அப்போ பிரமாணம் எது, அதிகாரம் எது, எது சாட்சி, எது சான்று அப்படின்னு பார்த்தா வேதமே சான்று. ரிஷிகள் ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் சத்குருமார்கள் தான் சான்று. அப்போ கடவுள் படைக்கிற இந்த உலகத்தை வச்சுக்கிட்டு எல்லா பொருளையும் வச்சுக்கிட்டு இதனுடைய அறிவுக்கு மனசு இது ஒரு உலகத்தை படைக்குது. அதுதான் நம்ம வீடு வாசல் கல்யாணம் குழந்தைகள் சந்ததிகள் அப்படின்னு சொல்கிறது எல்லாம் என்னது ஜீவ சிருஷ்டி தான். அது இதோடைய அறிவுக்கு என்ன ஏற்றுச்சோ அதை வச்சுக்கிட்டு அது படைச்சிடுச்சு. அதனால் என்ன, முதல்ல பேதத்தை உருவாக்குது, எல்லாத்தையும் என்ன பண்ணுது வெரைட்டியாக யோசிக்குது. எப்படி யோசிக்குதுன்னா மனக இந்த மனசு ஸ்தூலாத்மா கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு உடம்பை பார்க்குது, அதுக்குள்ளே ஏதோ ஒரு அனுபவம் நடக்குதுங்குது. ஞானேந்திரியம் தான் அதுக்கு ஸ்தூலமாக பார்க்குறது ஞானேந்திரியம், அதாவது கண் பார்க்குறது காது கேட்குறது வாய் பேசுகிறது ஸ்தூலாத்மா ஸ்தூல உடம்பு. இந்த ஸ்தூல உடம்புக்குள்ளே ஒரு தன்மாத்திராவாக அந்த பார்க்குற சக்தி கேட்குற சக்தி இருக்கு இல்லையா, அப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்லுது. சொல்கிறது யார்? மனசு. அடுத்தது சூக்ஷ்மத்தையா, அப்புறம் மனம் சித்தம் புத்தி அகங்காரம்னு இருக்குது அப்படின்னு யோசிக்குது. சரி, அப்புறம் என்ன யோசிக்குது? சரீரம் இருக்குது, இத்தனை சரீரம் இருக்குது, எத்தனை சரீரம், ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் அப்படின்னு சரீரம் இருக்குது. வர்ண ஆசிரமம் இருக்குது, இத்தனை தொழில் இருக்குது பிரித்து பார்க்குது. ஆசிரமம் இருக்குது, ஆசிரமம் இருக்குது, மனுஷன் வந்து நாலு கேட்டகரியாக தான் வாழ்கிற வாழ்க்கையை 100 வருஷத்தை 25 வருஷம் பிரம்மச்சரியத்துக்கும் 25 வருஷம் கிரகஸ்தத்துக்கும் 25 வருஷம் வனப்பிரசத்துக்கும் 25 வருஷம் சந்நியாசத்துக்கும் பயன்படுத்தி அவன் மோட்சத்தை அடையணும். விடுதலை அடையிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கான், அந்த விடுதலை அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும். முதல் 50 வருஷம் ஒன்றும் தெரியாமல் போயிடும், முதல் 25 வருஷம் முதல் 15 வருஷம் 50 வருஷத்தில் முதல் 15 வருஷம் அஞ்ஞானத்திலே போயிடும், பாக்கி 35 வருஷத்தில் இல்லற போராட்டங்களில் கலக்கும்போது அவன் வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடுவான், தன்னை மறந்துடுவான். 50 வயசுக்கு மேலே தான் நிதானமாக சிந்திக்கிறான், அது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கான். சில பேர் 50 வயசுலேயும் சிந்திக்கிறதில்ல, அது வேறு விஷயம். ஆவரேஜாக 50 வயசில் தான் சிந்திக்க ஆரம்பிக்கிறான்.
ஸ்தூலாத்மனா சூக்ஷ்மத்தையா சரீரம் வர்ணம் ஆசிரமம் ஆசிரமம் தான் இந்த பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் அந்த ஆசிரமம் அப்புறம் ஜாதி 1008 ஜாதி இந்த ஜாதி அந்த ஜாதி இவனுங்க 4 ஜாதியை பிரித்தான்னா அந்த 4 ஜாதிக்குள்ளே 4000 ஜாதி அதில் உயர்வு தாழ்வு இப்படி ஜாதி இந்த பேதங்களை எல்லாம் உருவாக்குறது யார் கம்ப்ளீட்டாக மனசு பேதம்னா என்னது வித்தியாசத்தை உருவாக்குறது அவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் அவன் கருப்பு இவன் சகப்பு அவன் படித்தவன் அவன் படிக்காதவன் அவன் பணக்காரன் இவன் ஏழை எல்லா பேதத்தையும் உருவாக்குது அப்புறம் குணம் 3 குணத்துக்கு உட்படுது கிரியா செயல்கள் பல செயல்களை செய்யுது அப்புறம் அதனுடைய விளைவுகள் அந்த கிரியாவுடைய செயல்கள் அதனுடைய பலன்களை அனுபவிக்குது இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது ஹேத்துவாக இருக்கிறது மனம் இந்த மனம் டெய்லி இந்த வேலையை என்றைக்கு பண்ணுதுன்னா டெய்லி பண்ணுது நித்தியமாக பண்ணுது நித்தியமாக பிரசூத்தே பிரசூத்தேனா தோற்றுவிக்கிறது இந்த மனசு விஷயங்களில் போகங்களில் ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் உடம்பாகவும் ஜாதியாகவும் தொழிலாகவும் ஆசிரமமாகவும் பேதங்களாகவும் குணமாகவும் செயலாகவும் பலன்களாகவும் பிரித்து 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 மனுஷனை அல்லோல கல்லோல படுத்திடுது இப்போ சொன்னேன் இல்லையா 4 ஜாதினா அதுக்குள்ளே 4000 ஜாதி இருக்குது ஒவ்வொரு ஜாதியிலுமே 4000 ஜாதி இருக்குது அப்போ என்னது தனக்குத்தானே இந்த ஜாதியை இவங்களே வளர்க்குறாங்க ஜாதியெல்லாம் ஒழிக்க முடியுமா எத்தனையோ மகான்கள் வந்துட்டு போயிட்டே இருக்காங்க ஏன் அது நிலச்சி நிற்குது வெளியில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படியே ஒழிக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும்னு உள்ளே என்ன பண்ணுறாங்க தன்னுடைய ஜாதியை போற்றி பாதுகாக்கிறாங்க அது ஒரு கிளாசிஃபிகேஷன் அவங்களே போற்றி பாதுகாக்கிறாங்க யாரும் இல்லை அவங்களே அவங்கவுங்க இனத்தாரே போற்றி பாதுகாக்கிறாங்க நம்ம மேலானவங்க நம்ம கீழானவங்க அப்படின்ட்டு யாரும் மேலானவங்களும் கிடையாது யாரும் கீழானவங்களும் கிடையாது அப்போ என்ன அது யுகம் யுகமாக இந்த பிரச்சனைகள் எத்தனை சட்டம் போட்டாலும் எத்தனை பெரிய சான்றோர்கள் உருவானாலும் ஞானிகள் உருவானாலும் உபதேசம் பண்ணினாலும் அது வந்து மாறுதா மாறாது அது இது என்ன காரணம் அப்படின்னா இந்த மனம் இந்த மனம் என்ன பண்ணுது ஜீவ சிருஷ்டின்னு ஒரு சிருஷ்டியை உருவாக்குது இருக்கிற மெட்டீரியல் எல்லாம் படைக்கப்பட்ட மெட்டீரியலை இது என்ன பண்ணுது கோஆர்டினேட் பண்ணுது கோஆர்டினேட் பண்ணிவிட்டு தனக்குள்ளே ஒரு சர்க்கிள் போட்டுக்குது அந்த வட்டத்துக்குள்ளே உட்காந்து வாழ்க்கை நடத்தணும்னு நினைக்குது அது ஒரு பிளான் போடுது யார் எவ்வளோ பெரிய விஷயத்த சொன்னாலும் அதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராதுங்க அப்படின்றோம் நல்ல விஷயம்னு தெரியும் செஞ்சால் நல்லது நடக்கும்னு தெரியும் ஆனால் செய்யக்கூடாது இதெல்லாம் இருக்குது ஸோ இது அதில் இருக்கக்கூடிய விஷயம் இப்போ இதை தான் அவர் சொல்கிறார் மனமே மனிதனுக்கு சகல பேதங்களையும் போகங்களையும் ஜாதி மதம் உடம்பு போன்ற பேதங்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் குணம் செயல் போகப் பொருட்கள் அனைத்தையும் தோற்றுவிக்கிறது ஸோ எல்லாத்தையும் தோற்றுவிக்கிறதே மனமே அப்போ நம்ம செயலுக்கு காரணம் எண்ணங்கள் எண்ணத்துக்கு காரணம் மனம் இப்போ இந்த மனதை வந்து எங்கே கொண்டு போகணும்னா யாரோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பிரம்மத்தோட கனெக்ட் பண்ணணும் அதுதான் இருக்கும் இடத்தில் இருத்தல் உதித்த இடத்தில் ஒடுங்குதல் மனம் எங்கேருந்து வெளியே வந்துச்சுன்னா சித்தத்துக்குள்ளேருந்து வெளியில் வந்துச்சு சித்தத்துக்குள்ள புத்தி இருக்குது அகங்காரம் இருக்குது மனம் இருக்குது மனம் புத்தி அகங்காரம் மூணும் சித்தத்துக்குள்ளே இருக்குது சித்தம் எங்கே இருக்கணும் அப்படின்னா மூலாதாரத்தில் இருக்குது அதுதான் துரியாதீத உடம்பு துரியாதீதம்ல துரியம் ஏன்னா துரியாதீதம் பிரம்மம் மட்டும் இருக்கக்கூடிய இடம் துரியம் இருக்கிற இடம் வந்து பிராணனும் சித்தமும் இருக்கிற இடம் அப்புறம் துரியாதீதத்தில் சித்தமும் இருக்காது பிராணனும் இருக்காது முதல்ல எப்படி சொன்னால் விழிப்பு நிலையில் 36 கருவிகளில் 35 கருவிகள் வேலை பார்க்கும் அப்புறம் சொப்னத்தில் ஒரு 10 கருவிகள் ஆஃப் ஆகிடும் 25 கருவிகள் வேலை செய்யும் சொப்ன நிலையிலேருந்து சுசுப்தி நிலை உறக்கங்கிற நிலைக்கு போகிறப்ப 3 கருவிகள் வேலை செய்யுது அதாவது பிராணன் சித்தம் புருஷனுங்கிற 3 நிலை பிராணங்கிறது காற்று உங்களுக்கு மூச்சு காற்று தெரியும் சித்தம்ங்கிறது தூக்கத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பதிவு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டேட்டா மெமரி கார்டு அப்புறம் புருஷங்கிறது இது ரெண்டுத்தையும் தாரணம் பண்ணக்கூடிய உயிர் இந்த 3 வந்து துரியத்தில் வரைக்கும் இருக்குது
சுஷுப்தியில் இருக்குது. துரியத்துக்கு போகும்போது சித்தமும் போயிடுது, பிராணன் ஒண்டி தான் இருக்குது, பிராணனும் புருஷனும் இருக்குது. அப்புறம் துரியாதீதம் போகும்போது வெறும் புருஷன் மட்டும்தான் இருக்குது, பிராணன் கூட கிடையாது. ஸோ அந்த நிலையில் வந்து இந்த மனம் பயணம் செய்யுது. அந்த நிலையில் இருந்தால் தான் இந்த மனம் செயல்படாது. இல்லைன்னா அது என்ன பண்ணும், செயல்படும். என்ன செயல்படும், இந்த வேலைகள்லாம் பண்ணும். இத்தனை வேலைகள் பண்ணுது பார்த்தியா. இப்போ நம்ம சொன்ன எல்லாமே இப்போ உதாரணத்துக்கு எடுத்த சொன்னால், விஷயம் ஒன்று, ஸ்தூல ஆத்மா, சூக்ஷ்ம ஆத்மா, சரீரம், வர்ணாசிரமம், ஜாதி, பேதம், குணம், கிரியா, பலன், 10 வேலைகளை செய்யுது மனசு. அதான் 10 குப்பைகள் நம்ம சொன்னோம், காமம், குரோதம், அதெல்லாம் பார்த்தா இது இதுக்குள்ளே வந்துடும். காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், சந்தேகம், சிந்தா, பயம், மோகம், வேகம்னு சொல்லக்கூடிய இந்த 10 குப்பைகளும் இந்த மனசு தனக்குள்ளே வச்சுக்கிட்டு சிருஷ்டி பண்ணிக்குது. தனக்குத்தானே ராஜாவாக இருக்குது, தனக்குத்தானே மந்திரியாக இருக்குது, தனக்குத்தானே கைதாகவும் ஆகிடுது. தான் கைதாக இருக்கமா சுதந்திரமாக இருக்கமாங்கிறது அதுக்கு தெரியல. அதை யார் மானிட்டர் பண்ணுறது, புத்தி பண்ணணும். புத்தியை ஒருத்தவங்க சூப்பர்வைஸ் பண்ணணும். மனம், புத்தி, அகங்காரம் மூணும் சேர்ந்து செயல்படுது. இது மூணும் சித்தத்துக்குள்ளே ஒரு கேம்பஸ்க்குள்ளே இருக்குது, சித்தங்கிற கேம்பஸ்க்குள்ளே இருக்குது. இது எங்கே இருக்கணும்னா, சித்தத்தில் சிவத்தை வச்சா, சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு இருந்தால் இந்த மனசானது இந்த 10 குப்பைகள்லேருந்து விடுதலை அடையும். இது நினைக்கிது, இது உருவாக்குறதும் இது தான், இதை கடக்கிறதும் இது தான். கல்பித்தம்னு சொல்லிட்டார், ஏற்கனவே சொல்லிட்டார், மனமே ஒரு கற்பனை தான் சொல்லிட்டார் ஏற்கனவே. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். இதுதான் என்ன சொல்கிறது, மனிதனுடைய மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம், இதுலேருந்து கடக்கணுங்கிறது தான் இந்த பாட்டினுடைய சாரம். சரி, அடுத்தது திருமந்திரம் அன்பு பற்றி பேசுகிறார். கருத்துரு செம்பொன் செய் கதிர்ச்சோதி இருத்தியும் வைத்தும் இறைவன் என்று ஏத்தியும் அறுத்தியுள் ஈசனை ஆரருள் வேண்டில் விருத்தி கொடுத்திடும் விண்ணவர் கோனே. கருத்துள் செம்பொன் செய் காய் கதிர்ச்சோதி இருத்தியும் வைத்தும் இறைவன் என்று ஏத்தியும் அறுத்தியும் ஈசனை ஆரருள் வேண்டில் விருத்தி கொடுத்திடும் விண்ணவர் கோனே. கருத்துள் மனிதனுடைய மனசில் கருத்து, எண்ணங்கள், அந்த எண்ணங்களில் செம்பொன் செய் காய், ஒரு சாதாரண மண்ணாக இருக்கிறத பொண்ணாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் மனுஷனாக தேவனாக மாற்றுறதா இல்லாமல் கதிர் சுடரோய், அந்த இறைவனுடைய கதிர் என்ன ஆகுது, சுடர் வந்து என்ன பண்ணுது, செம்பொன்னாக இவனை சுட்டு பொசுக்கி செம்பொன்னாக மாற்றுதான். மண்ணை பொண்ணாக்குது, மண்ணுங்கிற நம்ம உடம்பை பொண்ணாக மாற்றுறது காய் கதிர் சுடர் சோதி. காய் கதிர் சோதி, காய்க்குனா சுடும், கதிர்னா சுடர், சோதி அப்படின்னா அந்த வெளிச்சம், ஜோதி. இது எல்லாம் செய்கிறது யார், மண்ணை பொண்ணாக்குறது சிவம். இந்த மண்ணை பொண்ணாக்குறத யாருக்கு பண்ணுதுன்னா, தனக்குள்ள சித்தத்துக்குள்ள சிவத்தை வச்சவனை மண்ணை பொண்ணாக்குது, சித்தத்துக்குள்ள உலகியல் ஆசைகளை வச்சா பொண்ணு மண்ணாகப்படும். இதுதான் வித்தியாசம். அப்புறம் கருத்துரு செம்பொன் செய் கதிர்ச்சோதி, செம்பொன் செய் காய் கதிர்ச்சோதி இருத்தியும் வைத்தும் இறைவன் என்று ஏத்தியும். இருத்தினா நிறுத்தி வைக்கிறது, மனசுக்குள்ளே இறைவனை நிறுத்துறது. வைத்தும் அப்படின்னா உட்கார வைக்கிறது, இறைவன் ஆசனம் போட்டு இருதயத்தில் உட்கார வைக்கிறது. இறைவன் என்று ஏத்தியும், அப்புறம் அவரை துதி பாடுறது, ஏத்துறதுனா துதி பாடுறது. இந்த வேலைகளை யார் செய்கிறாங்களோ அந்த மண்பாண்டம் பொன் பாண்டமாக மாறிடும். மண் பொண்ணாகிறதுங்கிறது இதுதான். இந்த நம்ம இதில் கூட சித்தர்கள் ட்ராக்கில் கூட மண்ணை பொண்ணாகிறதுங்கிறது என்னென்னா, இந்த உடம்பு பஞ்சபூதத்தினால் ஆன உடம்பை பொன்னார்மேனியனாக மாற்றுறது தான் பேஸு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரசாயன மாற்றங்களை கொண்டு வந்து ரசவாதம்னு சொல்லுவாங்க அதுக்கு, அந்த ட்ராக்கில் போய்ட்றாங்க. அது சித்தி,
அது ஒரு சில கெமிக்கல்ல என்ன ஆகுதுன்னு கேட்டால் சில மூலிகையினால் காப்பர் வந்து இரும்பு வந்து என்ன ஆகுதுன்னா காப்பர் இரும்பு எல்லாம் சேர்ந்து பொன்னாகுது. நாம் வந்து சாதாரண உடம்பை நீங்கள் ஜபம் பண்ணி தொடர்ந்து ஜபம் பண்ணுற பழக்கம் இருந்தாலோ, தொடர்ந்து தியானம் பண்ணுற பழக்கம் இருந்தாலோ, தொடர்ந்து பூஜை பண்ணுற பழக்கம் இருந்தாலோ, தொடர்ந்து சத்காரியத்தில் ஈடுபடக்கூடிய பழக்கம் இருந்தாலே உங்கள் தோற்றம் மாறிடும். சாதாரண மனுஷனாக இருக்கிறவன் இந்த பூஜை செய்ய 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 முகப்பொழிவு மாறிடும், ஸ்ட்ரக்சரே மாறிடும். சாரூபம்னு சொல்லுவாங்க, சாலோக்கம் சாரூபம் சாமீபியம் சாயுஜ்யம். முதல்ல லோகம், அப்புறம் ரூபம், அப்புறம் கிட்டக்க ரொம்ப நெருங்கிறது, அப்புறம் அவராகவே மாறிடுறது. இந்த அவராகவே மாறுறதுங்கிற நிலை இருக்குதா, அங்கே தான் மண் பொன்னாகுது. சாயுஜ்ய நிலையில் தான் மண் பொன்னாகுது. அங்கே சுவாசம் கூட இருக்காது, சித்தமும் இருக்காது, மனமும் இருக்காது, அகங்காரம் இருக்காது, புத்தியும் இருக்காது. இது மாதிரி போக முடியுமா? இது எப்படி எல்லாரும் சொல்கிறாங்க மனமே இல்லாத நிலை, மனமே இல்லாத தியானம் பண்ணால் மனமே இல்லாமல் அமைதியாக இருக்கு. அது ஒரு லெவல், அது அது 100 படிக்கட்டில் ஒரு 25வது படிக்கட்டுது. அதை கடந்து இந்த சாலோக்கம் சாரூபம் சாமீபியம் சாயுஜ்யம்ங்கிற அந்த 4வது நிலையை தொட்டால் தான் மண் பொன்னாகும். இந்த மனித உடல் பொன்னார் மேனியனாக மாற முடியும். வாய்ப்புகள் இருக்குது, செஞ்சு காமிச்சிருக்காங்க பெரியவங்க. நாமளும் விருப்பப்பட்டால் செஞ்சுக்கலாம். அதை செய்ய சொல்கிறது தான் திருமந்திரம். இந்த மந்திரத்தை ஜபிக்க 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 உனக்கே தோணிடுதுல, உனக்கு என்ன ஒரு 23 இயர்ஸ் இருக்குமா, உனக்கே தோணிடுது இந்த 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 வேதாந்தத்தை சிரவணம் பண்ணாலே சித்தி அடைஞ்சிடலாம்ஜின்னு தானாக வந்துச்சா இல்லையா? இது ஆரம்ப நிலையிலே வருதுன்னா இதனுடைய உச்சத்துக்கு நம்ம போகும்போது எப்படி இருக்கும், எவ்வளோ உயர்வான நிலை இருக்கும், நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம இப்போ வந்து எவ்வளவு 200 வீடியோ இருக்குமா பேசியிருக்கிறது, 200 வீடியோ பேசியிருக்கிறதுல இந்த நிலை உங்கள் மனசு சாதாரண ஒன்றும் யாரும் சொல்லித்தரல, யாரும் ஒன்றும் பெருசாக உங்களை போட்டு ட்ரைனிங் கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து ஒன்றும் இல்லை. உங்கள் உள்ளுணர்வுக்கு உங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது, அந்த கதவுகள்லாம் திறக்குது, ஒவ்வொரு கதவாக திறக்குது. மூலாதாரத்தில் இருக்கிற மனசு உச்சந்தலைக்கு தானாக வருது, கேட்க 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 கேட்க. இதில் நம்ம பேசினா எவ்வளோதோ சூக்ஷ்மங்களை பேசலாம். ஒரே ஒரு உபதேசம்தான், இந்த குவாலிட்டி டைம் கொடுத்து 1 மணி நேரம் இதை நேரடியாகவோ ஆடியோ மூலமாகவோ இதை கேட்குறவன் கண்டிப்பாக அவனுக்கு சித்தி உண்டு, டெஃபினட்டாக உண்டு, ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. சொல்லி வச்சு செய்யலாம், டேட்டு கொடுத்து செய்யலாம், இத்தனை நாட்களில் கூட செய்ய முடியும், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், இறைவனை இருத்தியும் எங்கள் மனதுக்குள்ளே நிறுத்தியும் வைத்தும் எங்கள் உட்கார வைத்தும் இறைவன் என்று ஏத்தியும் அப்படி துதிப்பாடியும் இருந்தால் அறுத்தியூள் ஈசனை ஆறொருள் வேண்டி. அந்த அரிய ஈசனை அறுத்தியூள்னா காண கிடைக்காத, அறிய கிடைக்காத, உணர கிடைக்காத, தேடினாலும் கிடைக்காத ஈசனை ஆறொருள் வேண்டி தேடி பிரார்த்தித்து அருள் வேண்டினால் வேண்டினால் விருத்தி கொடுத்துடும். விருத்தினா சம்ஸ்கிருத வார்த்தை அது. விருத்தி அப்படின்னா வளர்ச்சி. விருத்தினானது விருத்தியில் விருத்தி, விருத்தின்னு சொல்லணும், அதை 4வது தான் விருத்தி. விருத்தி கொடுத்திடும் விண்ணவர் கோனே. இப்படி நீங்கள் தொடர்ந்து பயணம் செய்ய செய்ய உங்கள் லைஃபு விருத்தியை கொடுத்துடும். விண்ணவர் கோன் யார்? இந்த சிவம் கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்புறம் அன்பு. நித்தலும் துஞ்சும் பிறப்பையும் செய்தவன் வைத்த பரிசு அறிந்தேயும் மனிதர்கள் இச்சை உள்ளே வைப்பர் எந்தைவிரான் என்று நச்சியே அன்னலை நாடுகிறாரே. நித்தலும் துஞ்சும் பிறப்பையும் செய்தவன் வைத்த பரிசு அறிந்தேயும் மனிதர்கள் இச்சை உள்ளே வைப்பர் எந்தைவிரான் என்று நச்சியே அன்னலை நாடுகிறாரே. அன்பை பற்றி பேசுகிறாரு. என்பு அந்த அன்புங்கிறது இறை அன்பு. அன்புங்கிறது அதான் நேற்று நம்ம அழகாக பேசியிருக்கோம், நல்ல கருத்துக்கள்லாம் நேற்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த அன்புங்கிறது யார் மேலே, முதல்ல இறைவன் மேலே ஏற்பட்டால் தான் மற்றவங்க எல்லோரும் மேலும் ஏற்படும். இறைவன்கிட்ட ஏற்படலை, எங்கள் குழந்தை குட்டிக்கிட்ட கணவர் மனைவிக்கிட்ட தான் ஏற்படுதுன்னா அது அன்பு கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அது ஒரு பாசம், அது ஒரு சுயநலம், அது ஒரு குறுகிய வட்டம். அது இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணும், பைண்டு தான் பண்ணி என்ன பண்ணி போய் பள்ளத்தில் தான் தள்ளி விடும். அது
ஆமாம் ஓவராக வைக்கக்கூடாது. பற்று பாசன்ட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்கணும், உதவி செய்யணும். அதே நேரத்தில் நம்ம வேலையை நாம் பார்க்கணும், உதவி செய்யணும், நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். அவங்களையே பார்த்துட்டு கிடக்கூடாது, அது தவறு. அவங்க வாழ்க்கை அவங்கள வாழ விடணும். அது உயர்வாக இருந்தாலும் சரி, தாழ்வாக இருந்தாலும் சரி, நம்மளால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு நம்ம வேலை, நம்ம வந்த வேலை என்ன? எனக்குன்னு ஒன்றும் இல்லை ஜி, எல்லாமே அவங்க தானே, இருங்க பரவாயில்ல, அடுத்த இன்னொரு ஜென்மா எடுத்துக்கலாம், அடுத்த அப்புறம் இன்னொன்று அதே மாதிரி பிறக்கும், அதை தூக்கி விடுறதுக்கு அப்புறம் இன்னொரு ஜென்மா பிறக்க வேண்டிய, அப்படியே பிறந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். சரி, அதே அதே இப்போ நம்ம பார்த்துட்டோம், போன பாட்டில் பார்த்துட்டோம், ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ சிருஷ்டி பார்த்துட்டோம். நீ என்ன தான் நீ கொட்டி கொடுத்தாலும் உனக்கு இருக்கிற அறிவுக்கு தான் உன் மைண்டு நீ சொல்லும், அதை தான் நீ செய்வே. நீ வந்து பரம்பிரம்மம் சொன்னிச்சு, குரு சொன்னார், சாஸ்திரம் சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் உள்ளே போவாது. சாதாரண சம்சாரிக்கு யாருக்கு தான் போகும்? இதையே தீவிரமான சிந்தனையில் இருக்கிறவனுக்கு தான் இது கேட்டாலே போதுங்கிற ஞானம் வருது. இது கேட்டாலே போதும், சில விஷயங்கள் செய்ய வேண்டான்னு நான் சொல்கிறதுக்கு எனக்கு மனம் வரல. இந்த சிரவணம் ஒண்டியே போதும், எல்லா சித்தியும் கொடுக்கும், சர்வ சித்தியும் கொடுக்கும். இந்த சிரவணம் ஒண்டியே போதும், அவ்வளோ விஷயம் இருக்குது. சொல்கிறவங்கக்கிட்டேயும் இருக்குது, கேட்குறவங்கக்கிட்டேயும் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாரு, அன்பை பற்றி பேசுகிறார். ஏன் அன்பு எல்லாருக்கிட்டேயும் வரல? இறைவன் மேலே முதல்ல அன்பு கிடையாது. இறைவன் மேலே எப்படி அன்பு வரும்? தேடணும், தேடணும், தேடிக்கிட்டே இருக்கணும். என்னையா அது கண்ணுக்கும் தெரியல, வந்தும் பேச மாட்டுறாரு, நம்மளும் பேச முடியல, யாரும் பார்த்தவங்க இல்லை, பார்த்தவங்க சொல்கிறதும் இல்லை. ஆனால் அவர் மேலே எப்படி நமக்கு அன்பு வரும், பிரியம் வரும், பாசம் வரும்? கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தொடர்ந்து தேடுங்கன்னு எவ்வளோ வருஷங்கள் உட்காந்துருக்கீங்க, எவ்வளோ வருஷம் நீங்கள் உட்காந்துருந்துருக்கீங்க? குகையெல்லாம் போய் பாருங்கள், ரிஷிகள் முனிவர்கள்லாம் எந்த நம்பிக்கையில் உட்காந்துருக்கான்? சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், சத்குருக்கள்லாம் எந்த நம்பிக்கையில் உட்காந்து செயல்படுறான்? யார் அவங்கள டைரக்ட் பண்ணுறான்? நேரடி டைரக்ஷன் நடக்குது அவங்களுக்கு, நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காங்க, நேரடியாக உபதேசம் பண்ணுறாங்க. சுவாமி என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே சொல்கிறாங்க. அதை தவிர அவங்களால் வேறு செயல்பட முடியாது. அங்கே சுயநலம் ஒரு அணு அளவு கூட குறைய சேரவே சேராது. வாயில் வர்றதெல்லாம் அவருடைய வார்த்தைகள் தான். அச்சா, நித்தலும் துஞ்சமும் பிறப்பையும் செய்தவன். டெய்லி நித்தலும்னா டெய்லி தினமும், துஞ்சம் தூக்கத்தையும் திரும்ப பிறப்பு, அதை பிறப்பையும் இறப்பையும் அது சொல்கிறார். துஞ்சமும் பிறப்பையும், தூக்கம் விழிப்புங்கிறத, ஜனனம் மரணங்கிறத விழிப்பு பிறப்புங்கிறார், தூக்கமும் பிறப்புங்கிறார். டெய்லி நமக்கு நடக்கிறதுல தூங்கம், மூணு விதமான பிரளயம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே. டெய்லி தூங்கிறது ஒரு பிரளயம், ஆயுள் முடியும் போது, நம்மளுடைய ஆயுள் முடியும் போது ஒரு மரணம், ரெண்டாவது மரணம். ஆயுள் முடிஞ்சாலும் முடியாட்டினாலும் இந்த உலகத்தை திரும்ப ஒடுக்கிட்டு சிருஷ்டி பண்ணணும், கொஞ்ச நாள் எல்லாருக்கும் இலைப்பாற டைம் கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கேப் விட்டு எல்லாத்தையும் ஒடுக்கி வச்சிரும், அது மகாப்பிரளயம்னு பேர். நம்ம டெய்லி தூங்குறது நித்திய பிரளயம், அதை தான் சொல்கிறார். துஞ்சமும் பிறப்பையும் செய்தவன், துஞ்சமும் பிறப்பையும், துஞ்சும் பிறப்பையும் செய்தவன் யார்? சிவம். என்ன செய்கிறான்? வைத்த பரிசு அறிந்தேயும், ஒரு பரிசை வச்சுருக்கான். இந்த துயரங்கள்லேருந்து நீங்கள் விடுதலை ஆகிறதுக்கு ஒரு பரிசை வச்சுருக்கான் அவங்களுக்கு. முதல்ல அதை தான் வச்சான் நேற்று பேசினார். முதல்ல இந்த துயரங்கள்லேருந்து உங்களை விடுதலை அடைகிறதுக்கு அருமருந்து அமிர்தம் ஒன்று இருக்குது, அதை தான் முதல்ல உங்கள் உடம்பில் வச்சான். அதுதான் அன்பு, மனித நேயம். இந்த அன்பு மனித நேயம் எப்போ வரும்னா, எப்போ இறைவன் மேலே பற்று வருதோ அப்போ தான் அன்பு மனித நேயம் வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. ஏன் வேலை செய்ய? அன்பு அன்புனா என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு இருக்கணும். இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட வச்சுக்கிறது வந்து அன்பு கிடையாது, அது நம்ம சொல்லியாச்சு. நீங்கள் வந்து தாய் அன்பு, சே அன்புலாம் அதெல்லாம் அது பாசம். அது அன்புங்கிறது மூணாவது வீட்டு குழந்தை இருந்தாலும் அது மேலே இதே அன்பு வருதா? வருதா? வராது. ஏன்னா அது பாசம். புரியுதா வித்தியாசம்? தாய் அன்புங்கிறது தான் குழந்தைகிட்ட ஒண்டி தான், மற்றவங்க குழந்தைகிட்ட கிடையாது. இருக்கலாம், 10% இருக்கலாம், ஒரு நட்புக்காக, ஒரு டீசன்சிக்காக. ரெண்டு குழந்தை போது ஒரு ரெண்டு குழந்தையும் உளுந்துடுது, ஒரு தாய் எந்த குழந்தைய முதல்ல தூக்குவா? போய் சொல்லாமல் சொல்லுங்கள். அது சுயநலம் தான், அது வந்து அன்பு கிடையாது. அன்புனுடைய ஒரு 10 பார்ட் இருக்குது அன்புக்கு. சொல்கிறோம் இல்லையா பாசம், நேசம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதை தான் அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு ஒரு டைட்டில் இருக்குது, அது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதை பார்க்கலாம்.
பக்தியெலாம் அதுக்குள்ளே தான் வருது. பக்தி, நம்பிக்கை, விசுவாசம் இதெல்லாம் அதுக்குள்ளே தான் வருது வருது. சரி, இப்போ இந்த இறையன்பு எப்படி ஏற்படும்னா, அவன் கருணை இருந்தால் தான் ஏற்படும். இறைவனை நீங்கள் தேடுறீங்கன்னா அவன் கருணை உங்கள் மேலே வச்சா தான் நீங்கள் இறைவனை தேட முடியும். இதுக்கு மேலே வார்த்தையே கிடையாது. நீங்கள் நினச்சிக்கலாம், நம்ம முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு கால்நடக்க நடந்து பாத யாத்திரை பண்ணி பணம் சேர்த்துட்டு நம்ம பயணம்லாம் செஞ்சு போய் அவரை பார்க்குறோம் நீங்கள் நினைக்கிறீங்க. அது ரெண்டாவது பட்ச அறிவு. முதல் அறிவு அவனுடைய அருள். அவன் அனுமதித்தா தான் நீங்கள் அனுமதித்தா தான் குருவை சந்திக்க முடியும், அனுமதித்தா தான் சிரவணம் பண்ண முடியும், அனுமதித்தா தான் அவரை தரிசனம் பண்ண முடியும். இது இதுன்னா அருள் உச்சத்தில் இருக்கிறது, மேலே இருக்கிறது, டாப் பிரம்மங்கிற சொரூபத்தில் இருக்குது. அதை அடையிறதுக்கு தான் அன்பு, அம்பாள் சொரூபம் அன்பு. இந்த அம்பாள் இங்கே இருக்கிறா அப்படின்னு அந்த பாவம் நமக்கு புரியணும், அதுக்கு அறிவு வேணும். எங்கோ நிறைஞ்சிருக்காங்க எல்லோரும், இங்கே இருக்காங்க மறைஞ்சிருக்காங்கங்கிற அறிவு வேணும் இல்லையா, அது ஒருத்தவங்க சொல்லணும். அதுக்கு தான் முதல்ல அறிவை தேடுன்னு சொன்னது. அறிவு அன்பில் கொண்டு போய்விடும், அன்பு அருளில் கொண்டு போய்விடும். இப்போ இவர் என்ன வச்சுருக்காரு, எல்லாருக்குள்ளேயும் அன்பை வச்சுருக்கார் சுவாமி, எல்லாருக்குள்ளேயும் அன்பை வச்சுருக்கார். வைத்த பரிசு அறிந்தேயும் மனிதர்கள் அந்த அன்பை அறிய மாட்டுறாங்க. அறிஞ்சா இது கொண்டு இதில் கொண்டு போய் விட்டுடும், அருளில் கொண்டு போய் விட்டுடும். அதோடைய பலன் வேறு. நீ 8 மணி நேரம் வேலை செய்கிற ஒரு ஃபார்முலா வச்சு உனக்கு 50,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. 2 மணி நேரம் வேலை செய்கிற அருளுங்கிற சம்பளம் அதே 1 லட்சத்தை கொடுக்குது. 8 மணி நேரம் வேலை செய்கிற அன்புங்கிற மெத்தடில், அறிவுங்கிற வேலையில் செஞ்சீங்கன்னா 8 மணி நேரம் வேலை செய்கிற 50,000 கிடைக்குன்னு வச்சுக்கோ. அடுத்தது 8 மணி நேரம் வேலை செய்கிற 1 லட்சம் கிடைக்குது. 8 மணி நேரம் வேலை செய்கிற 10 லட்சம் கிடைக்குது. இதுதான் அருள், அன்பு, அறிவு வித்தியாசம், கேப்பு. புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் இது. இப்போ வைத்த பரிசு, இந்த அன்புங்கிற பரிசை உள்ளே வச்சுருக்கான். இதை அதுக்குள்ளே உங்ககிட்ட அன்பு இருக்குங்கிறத உனக்கு தெரியாமல் போயிடுது. ஏன்னா அறிவு இல்லை, நீ அப்படியே மனசனாக வாழ்கிற, மனுஷனாக தானே வாழ்கிறோம் நம்ம. மனிதனாக வாழ்கிறோம். எப்பயாவது மனிதனாக வாழ்கிறோம். பாதி நேரம் அஞ்சறிவில் தான் இருக்கிறோம். அஞ்சறிவுனா மிருகத்தினுடைய அறிவு. அது அந்த அஞ்சறிவுங்கிறதுனா பார்க்குறது, பேசுறது, கேட்குறது, 5 புலன்கள் தான் அஞ்சறிவு. 6வது அறிவு தான் இந்த பகுத்தறிவு. நம்ம மிருகம் இல்லை, ஏன் பிறந்தோம், ஏன் சாகுறோங்கிற அறிவு வருது இல்லையா, அதுதான் பகுத்தறிவு. இந்த வாழ்க்கையை எப்படி பயன்படுத்தணும், வென்று எடுக்கணும், அமிர்தத்தை கையில் எடுக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் இது. அது வைத்த பரிசு அறிந்தேயும் மனிதர்கள் என்ன பண்ண மாட்டுறாங்க, சிவத்தை தேட மாட்டுறாங்க, ஏற்ற மாட்டேன், தன்னை உணர மாட்டுறாங்க, அந்த அன்பை அறிய மாட்டுறாங்க. அன்பே சிவம், சிவன் தான் தன்னை அன்பாக வச்சிருக்கு. ஒன்று சிவத்தை உணர்ந்தால் அந்த அன்பு வெளிப்படும், இல்லை நீ அன்பாக இருந்தீங்கன்னா சிவம் வெளிப்படும், ரெண்டும் ஒன்று தான். இந்த அன்பை அடையிறதுக்கு தான் அறம்னு சொன்னான், அதான் அறிவு. அற நெறின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அறிவு. ஸோ வைத்த பரிசு அறிந்தேயும், அறிஞ்சிருக்கான், உள்ளே இருக்குன்னு உணர ஆரம்பிச்சிட்டான். ஆனாலும் இச்சை உள்ளே வைப்பர், இந்த உலக இச்சையை உள்ளே வைக்கிறதுனால பார்க்குறதெல்லாம் வேணும், பார்க்குறதெல்லாம் சொந்தப்படுத்த சொந்தமாக்கிக்கணும், பார்க்குறதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால, எந்தை பிரான் என்று நச்சியே, எந்தை பிரான், என் தந்தை பிரான். பிராணங்கிறது நமக்கு எப்படி உயிர் மூச்சாக இருக்குது, அது மாதிரி நமக்கு உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய இறைவனை நச்சியே, நச்சியன விரும்பியே, அன்னலை இறைவனை நாடமாட்டுகிறார், நாடுகிறாரே, நாடமாட்டுகிறார்கள். அன்பையும் தேடலை, அருளையும் தேடலை, சிவத்தையும் தேடலை. அன்பையும் தேடலை, சிவத்தையும் தேடலை, அருளையும் தேடலை, அறிவையும் தேடலை. அறிவு வேணும்னா குரு வேணுங்கிறேன், அதெல்லாம் எனக்கு குருலாம் எனக்கு வேண்டாம், குருலாம் செலவுலாம் ஆகும், பணம் கொடுக்கணும், தட்சிணை கொடுக்கணும், அவர் போய் நமஸ்காரம் பண்ணணும், அவர் ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சி போடணும், அவர் சொன்ன வேலையெல்லாம் முதல்ல தலைமையில் வச்சு செய்யணும்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, சாஸ்திரம் சொல்லுது, ஞானிகள் சொல்கிற பிரம்மமே சொல்கிறாரு, அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நேராக சுவாமிகிட்ட டைரெக்டாக போக முடியுமானா, முடியாது. நீ எங்கே போனாலும் குரு வேணும். எத்தனை ஞானிகள் வந்து போயிருக்காங்க, யாராவது குரு வேண்டான்னு சொல்லியிருக்காங்களா, குரு வேணும்னு சொல்லியிருக்காங்களா? 64 இவங்க இருக்காங்களே,
இதில் யாராவது குரு வேண்டாம், நேராக நம்ம சுவாமியை பிடிச்சிடலான்னு சொல்லியிருக்காங்களா? வாழையடி வாழைய என்ன தான் சொல்கிறாங்க, எல்லா குருமார்களும் குரு வேணுன்றாங்க, எல்லா ஞானிகளும் குரு வேணுன்றாங்க, எல்லா வேதமும் குரு வேணுங்குது, 108 உபநிஷத்தும் குரு வேணுங்குது. யார் குருவாக போய் எழுதுனா அங்கே உட்காந்து? யார், யாருடைய குரல் அது? பிரம்மத்தின் குரல் எழுதுனது யார்? எழுதுனதே தேவர்கள். பிள்ளையார் எழுதியிருக்காரு, பாரதம் யார் எழுதுனா, மகாபாரதம் யார் எழுதுனா? எல்லாம் மனித நிலையெல்லாம் எழுத முடியாது. அச்சா, ஸோ வைத்த பரிசை நம்ம அறியலை. ஸோ அன்புங்கிறத இப்போ நானே எனக்கே சொல்கிறேன்னு, அன்புங்கிறதெல்லாம் என்கிட்ட கிடையவே கிடையாது. ஒன்லி வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் எனக்கு முக்கியம்னு நினைப்பேன். ப்ரொஃபஸராக இருக்கும்போது, காலேஜில் ஒர்க் பண்ணும்போது, ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணும்போது வெறும் அறிவு, ரூல்ஸு, கடமைகள், இதுதான் முக்கியம்னு நினைப்பேன். ஒரு அன்புன்னு ஒன்று இருக்குன்னு, ஆனால் என்ன அறியாமலேயே இந்த மாணவர்கள்கிட்ட ஏதோ ஒரு பிரியம் இருந்தது. அதனால் பனிஷ்மெண்ட் இல்லாமலேயே அவங்கள வந்து நம்ம கூட வழி நடத்தியிருக்கோம். அவங்க இஷ்டத்துக்கு ஃப்ரீயாகவும் இருப்பாங்க, அதே நேரத்தில் என் இஷ்டத்துக்கு சப்ஜெக்ட்லேயும் ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. அது ஏதோ ஒரு டாக்டிக்ஸ் கடவுள் கொடுத்த வரமோன்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு அந்த 20 வருஷம் 20 நாள் போன மாதிரி போச்சு. எனக்கு அந்த 20 வருஷம் 20 செகண்ட் போன மாதிரி போச்சு. 20 நாள் கூட என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு ஆனந்த லோகம்தான் அது. டீச்சிங்கில் இருக்கிற நாட்கள் வந்து ஆனந்த லோகம்தான் எனக்கு. ஆனால் அன்பு உள்ளே இருக்குதுன்னு நமக்கு தெரியல, உணர்ந்து செய்யலை. பசங்க பிடிக்கும், ஸ்டூடெண்ட்ஸும் பிடிக்கும், அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஏன்னா அங்கே சிவியர் பனிஷ்மெண்ட்டே எதுவும் கிடையாது. ஸ்ட்ரிக்டாக பேசுவேன், ஹார்டாக பேசுவேன், கோபமாக பேசுவேன், ஆனால் எது யார் மனசையும் ஹர்ட் ஆகாது, மனசு ஹர்ட் ஆகாது. அங்கே என்னென்னா ட்விஸ்ட் பண்ணுறாருன்னு சிரிச்சிருவான், டக்குன்னு நம்மளை போட்டு வாங்குறாரா கலாய்க்கிறாரான்னுவான். நிறைய வார்த்தைகள்லாம் அவனுங்க கோட்வேர்டெலாம் வச்சுருப்பானுங்க. நான் சொல்கிறத கரெக்டாக செஞ்சுருவான். எனக்கு நாளைக்கு அசைன்மெண்ட் வேணும்னா எல்லோரும் டேபிளில் கொண்டாந்து வைக்கணும்னா வச்சுருவாங்க பசங்க. போட்டியாக இருக்கும், இவனுக்கு தெரியாமல் அவன் வைப்பான், அவனுக்கு தெரியாமல் இவன் வைப்பான், எல்லோரும் வச்சுருப்பான். கிட்டத்தட்ட ஒரு அந்த இதில் ஒரு 90% கிளியர் ஆகிடும். காரியத்துலேயும் கண்ணாக இருப்பாங்க, அதே ஃப்ரீயாகவும் இருப்பாங்க. அது மாதிரி நச்சியே அன்னலை நாடகிலாரே, யாரும் அவரை நெருங்க மாட்டுறாங்க. சரி, அடுத்த பாட்டு அன்பு. அன்பினுள்ளான் புறத்தான் உடலாயுளான், முன்பினுளான் முனிவர்க்கும் பிரான் அவன், அன்பின் உள்ளாகி அமரும் அரும்பொருள், அன்பின் உள்ளார்க்கே அணை துணையாமே. அன்பின் உள்ளான் புறத்தான் உடலாயுளான், முன்பின் உளான் முனிவர்க்கும் பிரான் அவன், அன்பின் உள்ளாகி அமரும் அரும்பொருள், அன்பின் உள்ளார்க்கே அணை துணையாமே. அன்பின் உள்ளான், அன்பு இருக்குது, அதுக்குள்ளே அவன் தான் இருக்கான். அன்பாக இருக்கிறான்னு சொல்கிறார், அன்பாக இருக்கிறான். சரி, அகத்தில் அன்பாக இருக்கிறான், புறத்தில் புறத்தான் உடலாயுளான், ஜீவராசிகள் எல்லா ஜீவராசிகளுடைய உடலாக இருக்கிறதும் அவனே. உடலாகவும் இருக்கான், அன்பாகவும் இருக்கான், உயிராகவும் இருக்கான். முன்பின் உளான், முன்னும் இருக்குந்தான் பின்னாடியும் இருப்பான், உனக்கு முன்னாடியும் இருந்தான் உனக்கு பின்னாடியும் இருப்பான். அப்போ ஆதியும் இல்லை அந்தமும் இல்லாதவன். முன்பின் உள்ளான், முனிவர்க்கும் பிரானவன், முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் அவன் குரு. பிரான் அவங்களுக்கு இவங்க, இவர் பிரான், தசவாயுன்னு சொல்கிறானே 10 பிராணன் அந்த மாதிரி பிரான், அந்த அந்த பிரான்ங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை தான் பிரான் நம்ம சொல்கிறோம். அது பிரான் கிடையாது, பிரான். ஆண்டா பிராணன் எடுக்கிறேன்னு சொல்கிறான், அதுவும் ஒரு பிராணன் தான். ஏண்டா உயிர் எடுக்கிறேன்னு அர்த்தம் அதுக்கு. உன்ட்ட காற்று எடுத்துட்டா நீ இருப்பிய, சித்தர்களாக இருந்தால் இருப்பேன், காற்று எனக்கு தேவையில்லை எடுத்துகிட்டு போயாண்டுருவேன், யமனெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த சித்தர்கள் ரிஷிகள் சத்குருமார்கள்லாம் இந்த 5 பேர் ஒன்று சொன்னேன், 6 பேர் மறுபடியும் சொல்லணும். ஏன்னா இவங்க நட்புலாம் உங்களுக்கு கிடையாது வாழ்க்கையில், எப்போ பார்த்தாலும் யார் பின்னாடியே சுற்றின்னு கிடக்குறீங்க. இந்த சித்தர், யோகி, ரிஷிகள், சத்குருமார்கள், ஞானிகள், ஞானிகள், சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள், சத்குருமார்கள், பிரம்மம், இது 6 1 இவங்களோட உங்கள் நட்பு, யார் கூட நட்பு ஏற்பட்டாலும் முடிஞ்சிச்சு, உங்கள் வாழ்க்கை சித்தி தான், இதுக்கு மேலே வார்த்தை இல்லை. இதெல்லாம் ஆழமான விஷயம், இது 1000 முறை கேட்டிருப்பீங்க, உணர்ந்திருக்க மாட்டீங்க. இந்த லிங்க் இருந்தாலே போதும், இந்த 6 பேருக்குள்ளே யாரோட லிங்க் இருந்தாலும் சரி,
நீ சன்னதிக்கு டெய்லி போயிட்டு வரவனாக இருந்தாலும் சரி, குருவை குருவோட ஃபோனில் பேசுகிறவனாக இருந்தாலும் சரி, இல்லை அவரே கூட போய் பார்த்தாலும் சரி, இந்த மற்றவங்களையெல்லாம் நீ யாரையும் தேடினாலும் சரி, இந்த ஆறு பேருமே ஒன்று தான். ஆறு பேரும் ஒரே வேலை தான் செய்கிறாங்க. இந்த 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 இதனால் எழுதி வச்சுங்க, ஒரு 10 வருஷம் கழித்து நீங்கள் சொல்லுவீங்க, ஆமாம் 100% கரெக்டு அப்படின்னு வைங்க. மாற்று கருத்தே இல்லை, ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ். அப்போ என்ன, அன்பின் உள்ளான், அன்பாக இருக்கான், அன்புக்குள்ளே இருக்கான், அன்பாக இருக்கிறான்னு கூட சொல்ல, அன்புக்குள்ளே இருக்காங்கிறார். அன்பு அன்புக்குள்ளே ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதம். ஜோதிஷ ஜோதி, ஜோதிக்குள்ளே ஜோதியாக இருக்கார். பிராணஷ்ய பிராண், அது மாதிரி அன்புக்குள்ளே அன்பாக இருக்கான், புறத்தில் உடம்பாக இருக்கான், ஜீவராசிகளாக இருக்கான். முன்பின் உலான், முன்னும் இருக்கான் பின்னும் இருக்கான். முனிவர்க்கும் பிராணவன், முனிவர்களுக்கெல்லாம் அவன் தான் பிராணன், உயிராக இருக்கான், குருவாக இருக்கான். அன்பின் உள்ளாகி அமரும் அரும்பொருள், இந்த உயிர்களிலெல்லாம் அன்பாக உள்ளாக இருந்து, இந்த உயிர்களுக்குள்ளெல்லாம் அன்பாக இருந்து அமரும், உட்காந்து இருந்து ஆசனம் போட்டு உட்காந்து இருந்து இருக்கக்கூடிய அந்த அரும்பொருளை அன்பின் உள்ளாருக்கே அணை துணையாமே. அன்பு எவன் ஒருத்தவனுக்கு அன்பு இருக்கோ, அன்பை தேடினானோ, சிவத்தை தேடினானோ, அவனுக்கு மட்டுமே அணையா அணை துணையாமே எப்பொழுதுமே துணையா பிரியா பிரிய பிறவற்றால் அறிய முடியாத அந்த சிவம் எப்பொழுதும் துணையாக இருக்காங்கிறார். இது வரைக்கும் துணை துணை துணைன்னு வந்துக்கிட்டு இருக்கு, இப்போ அவர் வேறு நீங்கள் வேறு, அப்படி தான் நம்மெல்லாம் ஃபீல் பண்ணுறோம். இப்போ நம்ம சுகத்தை எங்கே தேடுறோம், வெளியில் தேடுறோம். கடவுளை எங்கே தேடுறோம், வெளியில் தேடுறோம். நாம தான் சுகங்கிறது தான் உண்மை, நாம தான் கடவுளுங்கிறது தான் உண்மை. சொல்கிறது கடவுள், சொல்கிறது கடவுள், சொல்கிறது குரு, குரு வேறு இறைவன் வேறு இல்லைன்னு சொல்லிட்டேன். இந்த குழப்பமே இருக்கக்கூடாது. இந்த உலக மக்கள் எப்படி குழம்பி போனாலும் அதை பற்றி இல்லை. இதெல்லாம் சொன்ன அடியன் சொல்கிற வார்த்தைகள்லாம் ஃபைனல் வேர்ட்ஸ். நேற்று கூட சொன்னேன், நான் கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு, எனக்கு ஒன்றுமே மிச்சம் வச்சதில்லை. நேற்று சொன்னேன்னா, அப்போ நீங்கள் வீடு கேட்டிங்களா, காரு கேட்டு, வீடு கேட்டேன் வீடு கொடுத்தாரு. உடனே நீங்கள் கார் கொடுத்தியா, பங்களா கேட்டியா, அது கேட்டியா, இது கேட்டியான்னு அப்படி இல்லை. கவர்மெண்ட் வேலை கேட்டேன், கவர்மெண்ட் வேலை கொடுத்தாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கொடுத்தாரு. ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு ஏர்போர்ட்டை தாரிட்டா கிடச்சிது. வீடு வேணும்னு நினச்சேன், வீடு குழந்தைங்க வேணும், பெண் குழந்தைங்க தான் வேணும், 3 குழந்தைங்க வேணும்னு கேட்டேன், கொடுத்தாரு. எது அத்தியாவசியமோ அதை கேட்க தோணுச்சோ அதெல்லாம் கிடச்சிது. நீ கேட்ப, யோகிதா இல்லாமல் எதை வேணாலும் கேட்ப, அதெல்லாம் கொடுத்தா வச்சுக்க முடியுமோ? ஒன்றால் பூர்ணமான நம்பிக்கை. இது ஒரு மாதிரி, இது ஒரு நிலை, இது அது படிப்படியாக வரும், கேட்க கேட்க தான் வரும். உள்ளே பார்க்கணும், உள்ளே கேட்கணும். வெளியில் பார்த்து வெளியில் கேட்டால் ஒன்றும் பொய் தான் கிடைக்கும். வெளியில் பார்க்குறதும் வெளியில் கேட்குறதும் பொய் தான் கிடைக்கும். உள்ளே பார்க்கணும், உள்ளே கேட்கணும், உண்மை கிடைக்கும். அச்சா இப்போ என்ன சொல்கிறாரு, அன்பின் உள்ளார்க்கே அனைத்துணையாமை எப்போயுமே பிரியாமல் உங்கள் கூட இருப்பாருங்கிறாங்க. இப்போ இருப்பாருங்கிறது அப்புறம் நீ தான் அதுன்னு சொல்லும். எப்போதும் யாம் இருக்க பயமேங்கிற ஒரு வார்த்தை எப்படி உங்கள் மனசை நம்பிக்கை கொடுக்குது? ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க, ஒரு கவலையாக இருக்கீங்க, ஒரு நாளைச்சு, ரெண்டு நாளைச்சு, மூணு நாளைச்சு, அப்படி 4வது நாள் இப்படி வண்டி ஓட்டிகிட்டே போகிறீங்க. உங்கள் வண்டிக்கு முன்னாடி பின்னாடி ஒரு லாரிலேயோ, ஒரு கார்லேயோ, ஒரு வேன்லேயோ யாம் இருக்க பயமேன் முருகன் வேல் வச்சு நிற்கிறாரு. இந்த குழப்பத்துக்கும் அந்த அந்த வார்த்தைகளுக்கும் கனெக்ஷன் ஆகுது, ஆகுதா இல்லையா? எப்போ குழம்புறீங்களோ அப்போ வருது. எத்தனையோ முறை அதை யாம் இருக்க பயமேனுக்கு நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க, முருகன் கூட இருக்கார், முருகன் போட்டால் ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கான் அப்படி தான் நினைப்பீங்க. இந்த குழப்பத்தில் இருக்கும்போது இந்த லைன் வருது பாருங்கள், அங்கே ஸ்ட்ராங்கான நம்பிக்கை, யாராலும் கொடுக்க முடியாத நம்பிக்கை. அது ஒன்று குரு கொடுப்பார், இல்லை இறைவன் கொடுப்பாங்க. மனக்கவலை வந்து மாற்றல் அறிது, மனக்கவலை மாற்றல் அறிது. தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது. யார் தாள்? இறைவன் திருவடி சேராதவனுடைய மனசனுடைய கவலை வந்து மாற்ற முடியாது, அவன் தான் மாற்ற முடியும். உனக்கு தெரியும் இது ஒன்றும் இல்லை, கவலைப்பட வேண்டான்னு, ஆனால் மனசு கவலைப்படும்.
ஆனால் இது கவலைப்படாத நிலையில் கொண்டு போய் ஒரு வார்த்தை வைக்கும், அதுதான் அந்த மகா வாக்கியங்கிறது. குரு சொல்லுவார் இல்லை, அந்த மாதிரி வாக்கியங்கள் வரும், கொடுப்பனை இருக்கிறவனுக்கு வரும், சிவநெறியில் இருந்தால் வரும். சிவநெறி தான் அருள் நெறி, சிவநெறி தான் மெய்நெறி. அச்சா அடுத்தது அன்பு. இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும். நீ சுவாமிகிட்ட போய் நடிக்காத, மனுஷன்கிட்ட நடிக்கிற மாதிரி சுவாமிகிட்ட நடிக்காதீங்க. நீங்கள் நடித்தாலும் அவருக்கு தெரியும், அது சொல்கிறார். இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும். நீ என்னை திட்டுனியா, என்னை போட்டுனியா, நீ லாபம் அடைஞ்சியா, நஷ்டம் அடைஞ்சியா, கஷ்டத்தில் இருக்கியா, சந்தோஷத்தில் இருக்கியா, எல்லாம் அதுக்கு தெரியும். நீ போய் புலம்பணும்னு அவசியம் இல்லை, நீ போய் புலம்பணுங்கிற அவசியம் இல்லை. இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும். என்ன, இழந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும். எத்தனை நீ லாஸ் பண்ணியிருக்க, எத்தனை நீ அச்சீவ் பண்ணியிருக்க அதுவும் தெரியும். நீ திட்டினதும் தெரியும், பாராட்டினதும் தெரியும், அறியும், ஈசன் அறியும், அதுக்கு தெரியும். யார் அது, அது இப்போ சிவம்னு சொல்கிறோம், புரியறதுக்காக சிவன் சொல்கிறோம், அப்புறம் நீ தான் சொல்லுவோம். இப்போ நீ பண்ணுற எல்லா அக்கிரமும் உனக்கு தெரியுமா தெரியாதா, அப்புறம் ஏன் உன்னையே நீ ஏமாத்திக்கிற? புரியல, நான் புரிஞ்சால் புரியட்டும், புரியாட்டி போடும். சரி, இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும். உகந்து அருள் செய்திடும் உத்தமநாதன். உகந்து அருள் செய்திடும் உத்தமநாதன். உங்களை பார்த்துட்டு உங்கள் பயோடேட்டா அப்படி பார்க்கும், ஓ இதெல்லாம் இருக்கா பார்த்துட்டு உகந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு அருள் செய்திடும், உனக்கு என்ன தேவையோ அது செய்யும். சுவாமிகிட்ட சமர்ப்பணம் பண்ணணும், நம்மளை சுவாமிகிட்ட விடணும். நீ தான் கதி, என்ன வேணால் பண்ணிக்கையா அப்போயா அப்படின்னு விட்டுடணும், அவர்கிட்ட விட்டணும். தன்னை ஜீரோ பண்ணுறதா தான், அப்படி பண்ண முடியாது. நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் யார் தெரியுமா, எவ்வளோ சம்பளம் வாங்குறது தெரியுமா, என் பேக்ரவுண்ட் தெரியுமா, எவ்வளோ நகை வச்சுருக்கேன் தெரியுமா, பீரோவில் போடாமல் வச்சுருக்கேன் தெரியுமா. அப்படி இருந்தால் புரியாது. அப்போ உகந்து புரிந்து அருள் செய்திடும் யார், உத்தமநாதன் சிவம். கொழுந்த அன்பு செய்த அருள் கூற வல்லார்க்கு கொழுந்த அன்பு. கொழுந்த அன்புனா என்னது, துளிர்க்கும் அன்பு. யாருக்கிட்ட, உயிர்களிடத்தில் துளிர்க்கும் அன்பு செஞ்சுக்கிட்டே வந்தீன்னா பாரு, அன்பு செய்தால் அருள் கூற. முன்னாடி அறிவை பற்றி பேசினுச்சு, அன்பில் கொண்டாந்து விட்டுச்சு. இப்போ நீ அன்பில் நின்னா அடுத்தது அருள் வரும். யாருக்கு, வல்லாருக்கு. இந்த அன்பு நிலையில் தொடர்ந்து நிற்கிறவங்களுக்கு அருள் கைகூடும். கொழுந்த அன்பு, துளிர்க்கக்கூடிய அன்பை ஜீவராசிகள்கிட்ட நீ செய்தீன்னா அந்த மாதிரி உள்ள வல்லாருக்கு அருள் கூற வரும், அருள் சொல்ல வரும். இறைவன் மகிழ்ந்து உன்னுடைய அன்பை பார்த்து அது மகிழ்ந்து அன்பு செய்யும், உண்மையது அன்பு செய்யும். மருளது நிற்கும், மயங்கி நிற்குமா, உன்னுடைய பேச்சு செயலியும் பார்த்து அது மயங்கி நிற்குமா. மருளது வாமே, அன்பை தேடினால்தான் அருள் கிடைக்குங்கிறது சாரம். அன்பை தேடுறதுக்கு அறிவை தேடணும், அறிவு அன்பு அருள். அடுத்தது அன்பு. இன்பம் பிறவிக்கு இயல்வது, இன்பம் பிறவிக்கு இயல்வது செய்தவன் துன்பப் பிறவி தொழில் பல எண்ணினும் அன்பில் கலவி செய்த ஆதிபிரான் வைத்த முன்பே இப்பிறவி முடிவது தானே. இன்பம் இன்பம் பிறவிக்கு இயல்வது செய்தவன் துன்பப் பிறவி தொழில் பல எண்ணினும் அன்பிற் கலவி செய்த ஆதிபிரான் வைத்த முன்பு இப்பிறவி முடிவது தானே. இன்பம் பிறவிக்கு இயல்வது, முக்திக்கு தான் இந்த பிறவி. இந்த பிறவி எதுக்கு கொடுத்துருக்கான், இதுலேருந்து நீ விடுதலை, இதுதான் தத்துவம், இதுதான். இதெல்லாம் யார் படிக்கிறா, நீ பிறந்தது எதுக்குன்னா இந்த சிறைச்சாலையிலேருந்து விடுதலை அடைகிறதுக்கு. எந்த சிறைச்சாலை, இந்த உடம்புங்கிற சிறைச்சாலையிலேருந்து விடுதலை அடைகிறதுக்கு. ஏன், இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் முதல்ல நீ சந்தோஷமாக இருக்க முடியாது, சாந்தமாக இருக்க முடியாது, ஆனந்தமாக இருக்க முடியாது. ஏன்னா இருட்டு உலகத்தில் அசூரிய லோகக சரீரம், அதுக்குள்ளே கண்ணை முடிப்பார், ஒரே இருட்டாக இருக்கும். அதுக்குள்ளே தான் இந்த உயிரை வச்சிருக்கு, இந்த உயிரை அடைச்சி இங்கே வச்சிருக்கு. இந்த உயிர் வந்து இந்த உடம்பை விட்டு வெளியில் வரணும். அது எத்தனை உடம்பு, மூணு உடம்பு, அஞ்சு அவஸ்தை, அஞ்சு கோஷம்,
எத்தனை குணம், மூணு குணம், 36 தத்துவங்கள், அதை தாண்டி 96 தத்துவங்கள், இத்தனை நிலைகளை நீ கடந்து வெளியில் வரணும். அதுதான் முக்தி, அதுதான் முக்தி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே சிறைச்சாலையில் நல்லா இருக்கு, டிவி வச்சுருக்கான், ஏசி போட்டிருக்கான், அதனால் நான் இங்கேயே இருந்துடுறோன்னு சொல்கிறோம் நம்ம எல்லோரும். ஏன்னா நம்ம உடம்பும் உள்ளமும் மனசும் பொய் பின்னாடி போகிறதுக்கு தயாராக இருக்குது. சிறைச்சாலைக்குள்ளே நம்ம இருக்கிறோங்கிறத மறந்தாச்சு. நம்மளுடைய இயல்பான ஸ்வரூப்பும் ஆனந்த ஸ்வரூப்பும் அன்பு ஸ்வரூப்பும் பரந்த, எங்கேயும் போகலாம், நினச்ச இடத்துக்கு போகலாம், நினச்ச இடத்துக்கு வரலாம். இப்போ போக முடியுமா நினச்ச இடத்துக்கு? நைட்டு 9 மணிக்கு மேலே நீ வெளில போக முடியுமா? நினச்சா சாப்பிட முடியுமா? நீ நினச்ச ட்ரெஸ்ஸை போட முடியுமா? நினச்ச ஜுவல்லரியை வாங்க முடியுதா? ஜுவல்ஸை வாங்க முடியும், ஜுவல்லரி வாங்க முடியும், ஜுவல்ஸை வாங்க முடியுதா? நினச்சவங்கள நினச்ச விஷயத்த நீ செய்ய முடியுதா? அப்போ நீ கைதாக தானே இருக்க, ஏதோ ஒரு நீ சொல்லுவ ரூல்ஸு, ரெகுலேஷன், கண்ணியம், கட்டுப்பாடு அதெல்லாம் இருக்கணும். அதுதான் ஜீவ சிருஷ்டி, ஈஸ்வர சிருஷ்டியில் அது இருந்து தான் அந்த பொய்யான உடம்பை வச்சு தான் மெய்யான இறைவனை பிடிக்க முடியும். மாயையை வச்சு தான் பிரம்மத்தை பிடிக்க முடியும். பொய்யை வச்சு தான் உண்மையை பிடிக்க முடியும். அதுக்கு ஆதாரமாக இருக்குது, ஆனால் பொய் பின்னாடியே போயின்னு இருக்கக்கூடாது. இது பொய்யன்னு தெரிஞ்சு அதுக்குள்ளே இருக்கணும், அதான் இங்கே சிறப்பு. ஸோ இன்பப்பிறவிக்கு இயல்வது செய்தவன். அச்சா, துன்பப்பிறவி தொழில் பல எண்ணினும், இந்த பிறவியில் முக்தியான இன்பத்தை அடைகிற பிறவிக்கான ஒரு வழியை பொய்யான துன்பப்பிறவிக்குள்ளே வச்சுருக்கான், பல வேலைகளை வச்சுருக்கான், பல தொழிலை வச்சுருக்கான். துன்பப்பிறவி தொழில் பல எண்ணினும், பல காரியங்களை இந்த உடம்புக்கு வச்சுருக்கான். வச்சுட்டு அன்பில் கலவி செய்த ஆதிபிரான், அதில் அன்பையும் வச்சுருக்கான். இந்த 96 தத்துவங்களை ஒரு பக்கம் வச்சாலும் ஈக்குவல் டு ஒரு அன்பு. நீ அன்பில் இருக்கிறியா, 96 தத்துவங்களை இருக்கிறியா, நீனே டிசைட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டான். அன்பில் இருந்தீங்கன்னா இந்த பிறவியை 90 வயசு உனக்கு ஆயுள் காலம் தேவையில்லை, அதுக்கு முன்பே முடிச்சிடலாம். முன்பு இப்பிறவி முடிவு தானே, முன்னாடியே முடிச்சிடலாம் நம்ம கணக்கை. ஆமாப்பா, ஒரு மாதம் வராரு, ஒரு 10 ஒர்க்கு கொடுக்குறாரு, அதை முடிச்சுட்டு போங்கங்கிறாரு. 1 ஹவரில் முடிக்கலாம், இல்லை 1 நாளில் முடிக்கலாம், 3 மணி நேரத்தில் முடிக்கலாம். யார் முடிக்கிறீங்களோ முடிச்சுட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. முடித்தவங்க போயிட்டே இருக்கலாம், அதுதான் கணக்கு. இல்லை, இந்த 1 மணி நேரத்து வேலையை தான் 30 நாளாக பண்ணிகிட்ருக்கவனு இருக்கான்ல, 8 மணி நேரத்து வேலையை 2 மணி நேரத்தில் முடிக்கலாம். ஏன் 8 மணி நேரம் கொடுத்தான்னா, நம்ம ஆள் 2 மணி நேரத்து வேலையை தான் 8 மணி நேரம் செய்கிறான். புரியுதா புரியுதா இல்லையா? 2 மணி நேரத்தில் செய்ய வேண்டிய உங்களுக்கே தெரியும், எஸ்பெஷலி இந்த அரசு ஊழியர்களுக்கெல்லாம் தெரியும் என்ன நமக்கு இருக்கிற வேலை, இன்றைக்கி என்ன செய்கிறோம், எவ்வளோ நேரம் வேலை செய்கிறோம், எவ்வளோ சின்சியராக ரத்தம் கொதிக்கிற மாதிரி வேலை செய்கிறோங்கிறது ஒரு 8 மணி நேரம் கிடையாது. கண்டிப்பாக 2 மணி நேரம் வேலை தான், 8 மணி நேரம் அவன் பண்ணுறான்னு 8 மணி நேரத்தை போட்டு 2 மணி நேரம் ஒரு ஏதோ பேலன்ஸ் போடுறாங்க, அது ஒரு கணக்கு, ஆண்டவன் கணக்கு. சரி, அங்கே அவன் வேலை செய்யலைன்னா வீட்டில் வேலை வச்சிரும், வீட்டில் வேலையெல்லாம் சின்சியராக பண்ணுவார். அவன் வேலையை மட்டும் பார்க்கக்கூடாது, அவன் வேலை, பையன் வேலை, பேரன் வேலையெல்லாம் பண்ணிடும், பெண்டு நிமித்திடும். யாரும் ஏமாற்ற முடியாது தம்பி, அங்கே வேலை செய்யாமல் பணம் வாங்குறல்ல, இங்கே எல்லா வேலையும் செய்யணும். எங்கே, அது கவர்மெண்ட்டு ப்ரைவேட்லாம் கிடையாது, எங்கே நீ வந்து ஏமாத்துறியோ அந்த வேலையை வேறு இடத்துல வச்சிரும், சின்சியராக பண்ண வச்சிரும். அன்பிற் கலவி செய்த ஆதிபிரான் வைத்த, அன்பில் கலவி செய்த ஆதிபிரான் வைத்த, முன்பு இப்பிறவி முடிவது தானே, முன்பே முடிஞ்சிடும் இந்த பிறவி. அன்பை உணர்ந்தீன்னா, நேற்று பார்த்தோம் இல்லையா, அன்பு இல்லாததுனால தானே குடும்பத்தையே பாரமாக நினைக்கிற. அன்பு இருந்தால் இந்த இப்போ சொன்னல, 20 வருஷம் 20 நாளில் போன மாதிரி போயிடும். வயசு போகிறதே நமக்கு தெரியாது. அன்புமயமாக இருக்கோம்னா, சிவமயமாக இருந்தால் அன்புமயம்னு அர்த்தம், அன்புமயமாக இருந்தால் சிவமயம்னு அர்த்தம். இருந்தால் எத்தனை தடைகள் வருதுன்னு நமக்கு தெரியாது, கடந்து போயிட்டே இருப்போம். நமக்கு தெரியாது, மற்றவனு தான் தெரியும், ஐயோ இவ்வளோ பெரிய விஷயத்தில் நம்ம மாட்டுவான்னு நினச்சா மாட்டலையே, நம்ம எப்போ விழுவோம், நிறைய பேர் காத்திருக்கான் தெரியுமா தெரியாதா, எப்படா இவன் விழுவான், இந்த பொண்ணு எப்படா விழுவா, எவ்வளோதோ பேர் காத்திருக்கான். வேலைக்கு போகிறவங்களுக்கு கஷ்டம் தெரியும், நஷ்டம் தெரியும்,
எங்கடா அவன் தப்பு நடக்கும், எப்படா கீழே விழுவாங்க, எப்படா இவன் காலியாவான், அப்படி தான் நிறைய பேருக்கு கவலையை. தன்னை விட்டான், வந்த வேலையை விட்டான், இதுதான் அவனுக்கு வந்த வேலை. ஈஸ்வர சிருஷ்டி, ஜீவ சிருஷ்டி. அதனால் ஒரு மருந்தை வச்சுருக்கான், அமிர்தத்தை வச்சுருக்கான். நீ வந்து எந்த ட்ராக்கை பிடிக்கிற, பல காரியங்களை பண்ண போறியா, பல காரியங்கள் பண்ணு, அன்போடு பண்ணு. நான் சொல்கிறதான் அது சாரம். அன்புறு சிந்தையின் மேலோலும் மேலோலும் அறி அவ்வொளி, இன்புறு கண்ணியோடு ஏற்க இசைந்தனன், துன்புறு கண்ணி ஐந்தாடும் தொடக்கற்று, நண்புறு சிந்தையே நாடுமின் நீரே. அன்புறு சிந்தையின் மேலெலும் அவ்வொளி, இன்புறு கண்ணியோடு ஏற்க இசைந்தனன், துன்புறு கண்ணி ஐந்தாடும் தொடக்கற்று, நண்புறு சிந்தையை நாடுமின் நீரே. அன்புறு சிந்தையின் மேலெலும் அவ்வொளி. இப்போ அன்பு உங்களுக்கு புரியுது, ஏன்னா அறிவு வந்துடுச்சு. அறிவு எப்போ வந்துச்சு? சத்சங்கம் வந்தால் தான் அறிவு வரும். ஆதிசங்கர் ஒரு பாட்டு இருக்கார், சத்சங்கத்தே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தின்னு ஒரு லைன் இருக்குது, சம்ஸ்கிருத லைன். இதெல்லாம் சத்சங்கிறது குருவோட சம்பாஷணை பண்ணுறது, பேசிகிட்டு இருக்கிறது. பேசிகிட்டு இருக்கேன்னா கதை பேசிகிட்டு இருக்கிறதுல, ஒரு தத்துவத்தை கேட்டு ஒரு கேள்வியை கேட்குறது, அந்த டவுட்டை கிளியர் பண்ணி. அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கணும், ஒரு இடம் இருக்கணும், ஒரு டைம் இருக்கணும், ஒரு இடம் இருக்கணும், ஒரு சூழல் இருக்கணும். அது பேர் சத்சங்கம்னு பேர். அதுக்கு இப்போ உங்களுக்கே தெரியாது, நீங்கள் இவ்வளோ வருஷமாக சத்சங்கத்தில் தான் இருக்கீங்க. நம்ம பேர் போர்டு கிட்டலாம் போக்க வைக்காமல் அப்படியே ஜென்டலாக வரோம், உக்காடுறோம், பேசுகிறோம், போயிட்டே இருக்கும். சத்சங்கம் எங்கே கொண்டு போயினா உன்னை வந்து சிந்திக்க, தனிமைப்படுத்தி சிந்திக்க வைக்கும். சத்சங்கத்தே நிச்சங்கத்துவம், எல்லாருக்கூடையும் பேச மாட்டிங்க, வெட்டிக்காதை பேச மாட்டிங்க. எவ்வளோ கோல்டன் டைம் தெரியுமா நம்மளுடைய டைம், வாழ்க்கையினுடைய டைம் இருக்க, அமிர்தமயமான டைம் அது. அவ்வளோ வீணாடிக்கிறோம், ஏன்னா அறிவில்லை. அறிவில்லை தான் முதல் காரணம். அறிவு கிடையவே கிடையாது, 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 கிடையவே கிடையாது. வேதாந்தம் தெரிஞ்சானா ஒரு செகண்ட் கூட வீணாடிக்க மாட்டான், ஒரு செகண்ட் கூட பாவம் பண்ண மாட்டான். அது மிக முக்கியமான பாயிண்ட். பாவம் பண்ணாமல் இருக்கிறதே பெரிய தவசு, பெரிய தபஸ். சத்சங்கத்தினால நிச்சங்கம் கிடைக்குது, தனிமை கிடைக்குது, சிந்திக்க ஆரம்பிச்சிடுற. அதனால் மோகங்கள்லாம் கெட்டு போகும். மோகங்கள் கீழான பொருளுக்கு மேலான மதிப்பு கொடுத்து அது பின்னாடி போய் போய் தப்புன்னு கண்டுபிடிக்கிறது, நேரத்தை வீணடிக்க மாட்டேன். நிர்மோகத்தை நிச்சல தத்துவம் அலைபாய மாட்டேன். அதுலேருந்து ஜீவன் முக்தி, அதுலேருந்து விடுதலை. அதுக்கு சத்சங்கம் அவசியம். சத்சங்கிறது சிரவண மனனம், வேறு ஒன்றும் கிடையாது. சத்சங்கிறதே சிரவண மனனம். இப்போ நீ இந்த அறிவு வந்துடுச்சு, என்ன அறிவு? அன்பாக வாழணும், எந்த டென்ஷன் வந்தாலும் அதுக்கு பீரியாரிட்டி கிடையாது, அன்புக்கு தான் பீரியாரிட்டி. நீ அன்பு இருந்தாலும் இல்லாட்டினாலும் அது கடந்து போயிடும், புரியுதா? அன்போடு இருந்தீங்கன்னா சந்தோஷமாக கடந்து போகும், அன்பு இல்லைன்னா துக்கமாக கடந்து போகும். அதுதான் வித்தியாசம். இப்போ நீயா தானம் 10 ரூபாயில் 3 ரூபா தானம் பண்ணணும், தெய்வத்துக்கு 1 ரூபா, குருவுக்கு 1 ரூபா, இப்போ பித்ருகளுக்கு பிச்சைக்காரர்களுக்கு 1 ரூபா எடுத்து வச்சுன்னா சந்தோஷமாக கொடுத்தீங்கன்னா, 100 ரூபாயில் 30 ரூபாய் சந்தோஷமாக கொடுத்தீங்கன்னா உனக்கும் புண்ணியம் சந்தோஷம், வாங்குறவனுக்கும் புண்ணியம் சந்தோஷம், மகிழ்ச்சி ஆனந்தம், நிகழ்ச்சி எல்லாம் ஏற்படும். இல்லை இல்லை, நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு பேரனுக்கு வேணும், பேத்திக்கெலாம் உன் வேலை கிடையாது, அதெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. 101வது முறை சொல்கிறேன், உன் வேலை உன்னோட, உன்னுடைய குழந்தையோட, குழந்தையோட கடமையோடு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அங்கே அங்கே அதுக்கு வேணும் அதுக்கு வேணும்னு போனீங்கன்னா, இந்த 100 ரூபாயில் 30 ரூபா நீ இந்த 3 பேருக்கு கொடுக்க வேண்டிய கணக்கு இருக்குல்ல, அந்த கணக்குக்கு வந்து நிற்கும், பல விதமாக வந்து நிற்கும். நீ சந்தோஷமாக கொடுக்கலன்னா அது பிடுங்கிட்டு போயிடும். ஒன்று மெடிக்கலில் போகும், இல்லை எஜுகேஷனில் போகும், இல்லை ஹோட்டலில் போகும். தெய்வக்கடன், பித்ருக்கடன், ரிஷிக்கடன் வந்து இந்த மூணு விதமாக உங்கள்கிட்டேருந்து பிடுங்கப்படும், பறிக்கப்படும். மறைமுகமான விஷயம், இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, சொன்னால் நெகட்டிவாக சொல்கிறாங்க. நெகட்டிவ் கிடையாது, உண்மை, சூக்ஷமம், ரகசியம். இதை புரிஞ்சவன் தான் தானம் பண்ணிக்கிட்டு இருக்கான், முட்டாள் கிடையாது அவன். தானம் பண்ணுறதுக்கு அனுகிரகம் வேணும், அது வேறு விஷயம். தானம் பண்ணுறது, தானம் நீ கொடுத்துட முடியாது, பணம் தான் கொடுத்துட முடியாது. சுவாமி உன்னை உந்தணும்,
டிஷ் பண்ணணும், அனுகிரகம் கொடுக்கணும். அவர் ஒன்றை மீறி செயல்படுத்துவார், அதுதான் தானம். ஒன்றை மீறி பண்ணுற பார்த்தீங்களா, பைத்திய மாதிரி பண்ணுறீங்கல்ல, முல்லைக்கு போய் தேரை கொடுக்கணுமா, பைத்தியக்காரத்தனமாக இருக்க. மயிலுக்கு போய் போர்வையை போ போத்தணுமா, பைத்தியக்காரத்தனம். அது பைத்திய நிலை தான், பித்து நிலை தான், சிவப்பித்து நிலை அது. அனுகிரகம் அது, அருள் அனுபவம் அது. அறிவு முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலே ஸ்டெப்பு தான் இப்போ பேச வேண்டியது. 100 ஸ்டெப்புலாம் தாண்டியாச்சு. இப்போ நம்மளுக்கு 4 ஸ்டெப்பு தான். முதல்ல அறிவை பிடிக்கணும், அன்பை பிடிக்கணும், அருளை பிடிக்கணும். 3 பிடிச்சா பிரம்மம், பிரம்மமயம். 4 விஷயந்தான் இப்போதைக்கு. இனிமேல் இந்த 4 தான் ஸ்ட்ராங்காக பேச போகிறோம். ஏன்னா ஓரளவுக்கு உங்களுக்கும் அறிவு வந்துடுச்சு. அது சொல்கிறாரு இங்கே, அன்புற நிலை வந்துடுச்சு உனக்கு. ஓ, அன்பு முக்கியம் லைஃப்பில் அப்படின்னு வந்துட்டு. அன்புற சிந்தையின் மேலேலும் அவ்வொளி, நீ அன்பு சிந்தனையில் வாழ ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா வீடே பிரகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு வராங்களா யாராவது, தேடி வராங்களா, யோசிச்சு பாருங்கள். பொதுவாக தான் சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கு டெய்லி 10 பேர் வந்து போகிறாங்களா, உறவினரோ நண்பர்களோ அவங்களோ இவங்களோ. வீட்டில் ஒரே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் விருந்துவோம் உபச்சாரமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாக இருக்கா, இருக்காது. ஏன், இந்த 3 கடனை யாருமே செலவு செய்கிறதில்ல. பேரனுக்கு வேணும், பேத்திக்கு வேணும், கொள்ளு பேரனுக்கு வேணும், எதுக்கு அதெல்லாம் உனக்கு? அதெல்லாம் நீ பார்க்க போறியா, இருக்க போறியா, அனுபவிக்க போறியா? ஏ, உன்னை பார்த்துக்கிட்டியா, உனக்கு உன்னுடைய கடமையை செய்ய, உன்னுடைய குழந்தை அதை பாரு, படிப்பு கொடு, கல்யாணம் பண்ணி வை, வேலை வாங்கி கொடு, கல்யாணம் பண்ணி வை, வீடு கட்டி கொடு. வீடு கட்டி கொடுக்கறதெல்லாம் கூட அவன் வேலை இல்லை, படிப்பு கொடுக்கறது தான் அவன் வேலை, வேலை தேடுறது அவன் வேலை. அதுக்கு பணத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க மொத்தமாக. இங்கே கொடுக்க மாட்டேன்னால அங்கே கொடுக்க வச்சிடும். இங்கே கொடுக்க மாட்டேன்னால 3 பேருக்கு அங்கே கொண்டு கொடுக்க வைக்கும். சரி, புள்ள ஒழுங்காக படிக்கலை, வேறு மெடிக்கலில் கொண்டு போய் கொடுக்க வைக்கும். அன்புற சிந்தையின் மேலும் அவ்வளி, இந்த அன்பு நிலையில் நீ தொடர்ந்து நின்னா இந்த அன்பு ஒளி சிவ ஒளியாக மேலெழும். கீழேருந்து மூலாதாரத்திலேருந்து உச்சத்தலைக்கு தானே ஏறும். அன்புறு சிந்தையின் மேலெழும் அவ்வொளி சிவ ஒளி, சிவம் மேலேறும். இன்புறு கண்ணியோடு ஏற்க இசைந்தனன். இன்புறு கண்ணியோடனா அம்பாள், இடது பக்கம் அன்பா அம்பாள் இருக்கா, இன்பத்தை கொடுக்கக்கூடியவள். இன்புறு கண்ணியோடு அவளுடைய உபதேசத்தினால, அவளுடைய தூண்டுதலினால இந்த அன்பு ஒளியில் நிற்கிற உயிர்களையெல்லாம் ஏற்க ஆரம்பிச்சிருவார் இவர். இவங்கெல்லாம் அன்பு செஞ்சவங்க, அன்பு ஒளியில் வராங்க, சிவநீரில் வராங்க, தானம் பண்ணுறாங்க, தர்மம் பண்ணுறாங்க, நல்லது பண்ணுறாங்க, வந்த வேலையை கரெக்டாக பண்ணுறாங்க, அவங்களுக்கு முக்தி கொடு அப்படின்னு சொல்லுவா. யார், இன்புறு கன்னி அம்பாள் பார்வதி. இன்புறு கன்னியோடு ஏற்க இசைந்தனன். சரி, செய்கிறன்றார். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். இது பெரிய விஷயம், இது பெரிய பெரிய புராணத்து விஷயம். அது 4 லைன் தான், ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். ஆகமம் இல்லை, அதனால் சுருக்கமாக தான் சொல்லுவாங்க. இன்புறு கன்னியோடு ஏற்க இசைந்தனன் ஒத்துக்கிட்டான். சரி, அந்த உயிர்களுக்கெல்லாம் அன்பு நிற்க, அன்பு வழியில் நிற்கிற எல்லாருக்கும் உச்சந்தலைக்கு கொடுக்குறேன், முக்தியை கொடுக்குறேன். உச்சந்தலைக்கு தானாக வரும், எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம், தானாக வருது. அன்பு வழியில் நிற்கிறதுனால, தான தர்மத்தில் நிற்கிறதுனால, நன்னெறியில் நிற்கிறதுனால, சிவநெறியில் நிற்கிறதுனால. துன்புறு கன்னி 5 தொடக்கற்று. இவ்வளோ நாள் ஒரு 5 கன்னிகள் நின்னாங்க, 5 புலன்களாக துன்புறுத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்கள, அதையெல்லாம் கடக்க வைக்கும். 5 புலன்கள் லௌகீகத்தில் ஈடுபடுத்துதில்ல, புறத்தை நோக்குதில்ல, அந்த சிந்தனையில் அப்படியே அது வேணும் இது வேணும்னு பிரியம் மோதம் பிரமோதம்னு சொல்லி அது பின்னாடியே போயிடுறான்ல, அதை அறுத்துரும். தொடக்கற்று அதனுடைய ஆரம்பத்தையே அறுத்துடுது. துன்புறு கன்னி 5 தொடக்கறு, தொடக்கற்று. ஆட்டி வைக்க இந்த புலன்கள் எல்லாம் விடுபட்டு போயிடும், உங்களை விட்டு விலகி போயிடும். மலம் ஜலம் சுக்கிலம்ங்கிறது தான் தோஷம் உடம்புக்கு. மலம் ஜலம் சுக்கிலம்னு சொல்கிறது தான் 3 தான் தோஷம். இது ஆக்கமாகவும் பயன்படுத்தலாம், சும்மா விட்டு அதை என்ன பண்ணிட்டோம், கெடுத்து விட்டுரும். இந்த 5 தொடக்கறுத்துரும். எது அன்பு, நண்புறு சிந்தையை நாடுமின் நீரே. அதனால் நீங்கள் எல்லாரும் நண்புறு நண்பை நல்லது செய்யக்கூடிய அன்பை
அன்பு சிந்தையை நாடுமின் அன்பே சிவம், அன்பை நாடினால் சிவத்தை நாடலாம் அப்படின்னு முடிக்கிறார். இது வரைக்கும் எனக்கு நாளைக்கு அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ அருணாச்சலம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ அருணாச்சலம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ அருணாச்சலம். வெற்றிவேல் முருகனுக்கு அருள்.